ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்டேட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஒரு ஈவோ கன், கிட்டத்தட்ட ரெண்டு ஈவோ கன் வரவே இல்லை, எம்பி ஃபை அண்ட் ஈவோ ஃபமாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவோ ஃபமாஸோட டேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் தரப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100% பாசிபிளாகவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது எப்போ வரப்போகுது, எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபேடர் வில்லாத உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. ஸோ அது கூட என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷமோ 2.5 நிமிஷமோ தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அப்புறம் அதை நிறைய பேர் தான் நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க மக்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறதுல அப்புறம் ஏன் அப்புறம் அப்பெக்ஸ் லெஜெண்ட் மட்டும் போகிறேன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இதில் கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் உருப்படியான அப்டேட்ஸ் மட்டும் தான் பதிவு 100% பாசிபிளான அப்டேட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடுறதில்ல, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயரே போட மாட்டேன் நினச்சிடாதீங்க, ஏன்னா அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட் கேம், என்னோட பெஸ்ட் கேம், என்னோட லவ்வபிள் கேம், ஓகேங்களா. ஸோ அது எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட் விஷயம் என்ன வந்து டாமினிக் பிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஈவோ ஃபமாஸ் எவல்யூஷன் ஃபமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட பவர் என்னென்னா வந்து டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் மைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஸோ இது லெவல் 6 பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா டேமேஜ் டு மூவிங் எனிமீஸ், அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஓடுறவன் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபமாஸ் எக்ஸ் வச்சு அடித்தாலே 60 டேமேஜ் போது மூணாவது புல்லட்டுக்கு, இது ரெண்டு எக்ஸ்ட்ரா டேமேஜ்னு நினச்சி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த ஒரு ஃபமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல் 4 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போதும், லெவல் 6 பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ் எல்லாமே தாறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாமுராயை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு எமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பங்கமான ஒரு எமோட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவோ ஃபமாஸ்க்காகவே, இந்த எமோட்டுக்காகவே நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆஃப்டர் ஈவோ M10 இந்த ஒரு ஈவோ ஃபமாஸோட எமோட் வந்து பார்த்திங்கன்னா தாறு மாறாக இருக்குது, நல்லா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னை யூஸ் பண்ணாதவங்க கூட இந்த எமோட்டுக்காக எடுத்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் இப்போ எல்லோரும் அப்கிரேட் பண்ணுவாங்களான் எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவோ ஃபமாஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டொமினிக் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாப் பேண்ட் வரப்போகுது. இதில் வந்து ஒரு ஸ்கேட் போர்டும் ஒரு பேக் பேக்கும் வரப்போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்கேட் போர்டும் பேக் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமினிக் க்ரீனோட வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5th, அதாவது June 5th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேடர் வீல்டில் இந்த ஒரு ஈவோ ஃபமாஸ் வந்துருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா June 1st மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் பாசிபிலிட்டிஸாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. சரி ஓகே மேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நல்ல சந்திப்போம். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ காய்ஸ்.